நட்சத்திர வெளிகள் இருபத்தி ஐந்து பத்திர நின்றவளை எப்படி சமாளிக்க என்று பேந்த பேந்த வெளித்தான் உதயா சமாதானம் செய்ய வாய் எடுத்தவனை என்னால ஊருக்கு வரவே முடியாது உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ பெருமையா மறுவீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்க உள்ளவங்களுக்கு நம்மை காமிக்கிறதோட எல்லாம் முடிஞ்சதா என்ன நினைச்சிட்டு இருக்க என்று பொறிந்து தள்ளினாள் மறுவீடுனா என்ன ஊருக்கு போயிட்டு மாப்பிள்ளை கெத்து காமிச்சு வயிறு முட்டை விருந்து சாப்பிடறது மட்டும்னு நினைச்சியா எல்லோரும் ஒவ்வொருத்தரா நமக்கு முதல் எப்போ கல்யாணமாச்சு எப்படி என்னன்னு கொடுக்கால வளைச்சு வளைச்சு நம்மை கேள்வி கேட்டு கொட்டுவாங்க பாரு அந்த கேள்வி ஒன்னு ஒன்றும் எப்படிப்பட்ட வழியை கொடுக்கும்னு உனக்கு தெரியுமா அவங்க கிட்ட பதில் சொல்ல முடியாம நான் தவிச்சு போய் நிற்கிறதை தான் உன்னோட ஆசையா என ஆத்திரமாக பேசியவளை பார்த்தவன் இப்போதைக்கு எது பேசினாலும் அது சண்டையில்தான் முடியும் என்பதால் நந்து இப்போ எதுவும் பேச வேண்டாம்டா நைட்டு பேசிக்கலாம் என்று அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்து நந்தினி தடுப்பதற்குள் தப்பித்தும் பிழைத்தும் என அறையை விட்டு வெளியேறிவிட்டான் அடுத்து இரண்டு நாட்களுக்குள் நந்தினியை பேசி பேசியே கரையாய் கரைத்து மீனாட்சிபுரத்திற்கு அழைத்து வந்துவிட்டான் காரில் வந்து இறங்கிய உதயா நந்தினியை அந்த ஊரை வியப்பாக பார்த்தது பார்த்ததோடு இல்லாமல் தங்களுக்குள் ஏதோ முணுமுணுக்க அதை பார்த்த நந்தினி தன் கணவனை முடிந்து மட்டும் முறைத்தாள் ஆரத்தி தட்டோடு வாசலுக்கு வந்த தன் குடும்பத்தார் அனைவரையும் பார்த்தவுடன் சடுதியில் மென்மையான சின்ன சிரிப்பை முகத்தில் பூசிக்கொண்டு தன்னை நெருங்கி நின்றவளை விசித்திரமாக பார்த்தான் உதயா இவளால் எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியுது என ஆச்சரியப்பட்டு போய் நின்றவனை விஜிதான் நினைவுலகத்திற்கு திருப்பினான் நந்தினி தன் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த அந்த நிமிடம் அங்கே தான் பட்ட வேதனைகளும் வழிகளும் வரிசையாக படையெடுத்து மனதில் உள்ள ரணத்தை மேலும் கீறிவிட்டு வழியை அதிகப்படுத்தியது ஆனால் அதை வெளிக்காண்பித்துக் கொள்ளாமல் சிரித்த முகமாகவே இருந்தாள் அங்கே ஏகபோக கவனிப்பு தான் உதயாவிற்கு தன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியவர்களை பார்த்து அகமகிழ்ந்து போயிருந்தவனை பார்த்தவள் ஓவர பாசத்தை பொழியாதீங்க இவங்கதான் இரண்டரை வருஷமா உன்னை கருச்சு கொட்டினாங்க ஞாபகம் இருக்கட்டும் என்று வார்த்தைகளை கடித்து துப்பினார் அதை அவள் சட்டை பண்ணாமல் இருந்தது மேலும் கோபத்தை தூண்டியது இவர்களின் ஆர்ப்பரிப்பு எதிலும் கலந்து கொள்ளாமல் அமைதியாகவே இருந்த நந்தினியின் மௌனம் இத்தனை நாட்கள் இல்லாமல் இப்போது பூதாகாரமாக தெரிந்தது அவளின் குடும்பத்தாருக்கு எப்போதும் சலசலத்து கொண்டும் பம்பு வளர்த்து கொண்டும் உலா வரும் தங்களின் பழைய மித்ராவை பார்க்க மாட்டோமா என்று ஏங்கத்தான் செய்தது அவர்களின் உள்ளம் ஆனால் அதை வெளிப்படையாக நந்தினியிடம் கூற குற்ற உணர்வு தடுத்தது ஏழுமலையின் ஏக்கம் தேங்கிய முகத்தை பார்த்த கோசலை அவர்கள் கூட மறைமுகமாக சொல்லி பார்த்தா மித்துமா உனக்கு இந்த அமைதி எப்பவும் போல நீ இருட என கெஞ்சலாக கேட்க அவளோ புன்னகை மாறாக புன்னகை மாறா முகத்தோடு நான் எப்பவும் போலத்தான் அத்தை இருக்கிறேன் இரண்டரை வருஷமா நான் எப்படி இருந்தேனோ அப்படித்தான் இப்போதும் இருக்கேன் அதுல என்ன தப்பு இத்தனை நாள் உறுத்தாத விஷயம் இப்போ மட்டும் தெரியுதோ விடுங்கத்தை என அசால்ட்டாக சொல்லிவிட்டு உதயாவை அழைத்துக் கொண்டு கோவிலுக்கு சென்று விட்டார் அங்கிருந்த அனைவருக்குமே அந்த பதில் சாட்டையடியாக இருந்தது எந்த அளவிற்கு அவளது மனம் வருந்தி இருந்தால் இப்படி பேசுவார் தாங்களாக உருவாக்கி கொண்டதுதானே எப்படியும் நந்தினியின் மனம் மாறும் அதுவரை பொறுத்திருக்கலாம் என நினைத்து கொண்டனர் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு முடித்ததும் பிரகாரத்தின் ஒரு மூலையில் அமர உதயதான் பேச்சை ஆரம்பித்தான் உங்க வீட்ல எல்லாரும் எவ்வளவு வருத்தப்படுறாங்க இன்னும் ஏன் அவங்களை தள்ளியே வச்சிருக்க நந்து நீ பேசுறதாம் அதுல பாசம் இருக்கே தவிர ஒரு உரிமை ஒரு அந்யோன்யம் இல்லை அவங்க கூட பழைய மாதிரி பேசுறதுல என்னடா கஷ்டம் உனக்கு எனக்கே தெரியுது உன்னோட ஒட்டாத பேச்சு என்று அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வந்தப்போ மட்டும் உன் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதியே ஆமா அழுது புதுசா புகுந்த வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த வீட்டு மனுஷங்க வந்ததும் பாசத்திலும் அழத்தான் செய்வா அதுவும் நான் இந்த ஊரை விட்டு வந்த விதம் வேற எங்க என்னை பெத்தவங்களை அப்படித்தான் மண்டபத்தில் என்னால எங்க அப்பாவுக்கு அவமரியாதை ஆகிடுச்சேன்னு தான் பேசணும்னு சொல்லி அழுதேன் அதுக்காக நான் பட்ட எல்லா கஷ்டங்களும் வேதனைகளும் இல்லைன்னு ஆகிடாதே என்னை அவங்க பேசினது எல்லாம் மறைஞ்சிடாதே உடனே என்னால எதையுமே மறக்க முடியாது கொஞ்சம் அவகாசம் வேணுமே முயற்சி பண்றேன் இது என்னன்னு பாரு என உதயாவின் கையில் தெனித்த மஞ்சள் கிழங்கு கட்டிய மங்கள நானை பார்த்தவனுக்கு முதல் நொடி புரியவில்லை என்றாலும் அடுத்த கணம் உணர்ந்தான் அது தான் நந்தினிக்கு கட்டிய தாலி என்று இன்று வரை இதை பத்திரமாக வைத்திருக்கின்றாள் என்றால் இது என்ன மாதிரியான அன்பு எதிர்பார்ப்பு அவனுக்கு பேச்சை எழவில்லை அமைதியாகவே இருந்தான் ஏனோ கண்கள் கலங்குவதை தடுக்க முடியவில்லை அவனது வெளிகளில் நிறைந்த கண்ணீர் துளிகள் அந்த மஞ்சளில் பட்டு மினுமினுத்தது அவனது உணர்வை புரிந்தவள் போல் கரங்களை அழுத்தி கொடுத்தாள் என்ன நந்தினி உன் வீட்டுக்காரர் கூட கோவிலுக்கு வந்திருக்க போல என்னையெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டியா என நக்களுடன் ஒழித்த நிர்மலாவின் குரலில் இருவரது மோனநிலை களைந்தது அவளது கேலி புரிந்தாலும் அப்போது இருந்த மனநிலையில் பதில் பேசத் தோன்றாமல் இவங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு பெயர் நிர்மலா என்று உதயாவிடம் கூறவுமே அவனுக்கு புரிந்தது மகிமா சொன்ன நிர்மலா இவள்தான் என்று ஓ என்று மட்டும் சொன்னவன் வா நாம கிளம்பலாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு என நந்தினியை அழைத்து கொண்டு நிர்மலாவை சட்டை செய்யாமல் போக அது நிர்மலாவிற்கு பெருத்த அவமானமாக போயிற்று அதற்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என எண்ணி நான் கூட உன்னை என்னவோ நினைச்சேன் நீ ரொம்ப சின்ன பிள்ளைன்னு யார்கிட்டயும் சொல்லாம செலவே இல்லாம இந்த மனுஷனை கல்யாணம் செய்து அங்கே எப்ப என்ன பிரச்சனை நடந்ததோ இவரை கலட்டி விட்டுட்டு நல்ல வசதியான புது மாப்பிள்ளை தேடிக்கிட்ட உன் சாமர்த்தியம் சுட்டு போட்டாலும் யாருக்குமே வராதுமா என்று குத்தலாக பேசினாள் ஏ என்று விரலை நீட்டி அவளை உதயா எச்சரித்த நேரம் நந்தினி தன் வலது கரத்தை நிர்மலாவின் கண்ணத்தில் இறக்கி இருந்தாள் ஏய் என்னையே அடிச்சிட்டியா நீ என கோபமாக பார்த்தவளை ஆமாம் நிர்மலா உன்னைத்தான் அடிச்சேன் அதுல சந்தேகமா சொல்லு இன்னொரு கண்ணத்திலும் அரைஞ்சு புரிய வைக்கிறேன் என்ற நந்தினியை பார்த்து பயந்தவள் இரண்டடி பின்வாங்கி நின்றாள் என்ன நிர்மலா அப்படி பார்க்கிற உன் பேரை சொல்லிட்டேன்னு இந்த முறை முறைக்கிற என்னை பத்தி தெரிஞ்சும் இந்த கேள்வியை கேட்க உனக்கு எவ்வளவு தைரியம் கண்ணம் பழுத்திடும் ஜாக்கிரதை என்னை பத்தியும் என் ஒழுக்கத்தை பத்தியும் பேச உனக்கு கொஞ்சம் கூட அருகதை கிடையாது மீறி பேசின அசிங்கப்பட்டு போவ சொல்லிட்டேன் என்று கண்களில் அனல் பறக்க பேசியவளை பார்த்து மிரண்டாள் நிர்மலா அடுத்தவங்க வீட்டு கதை பேசி அதை திருச்சி ஊர் முழுக்க பரப்பி மற்றவங்க வேதனையிலும் வழியிலும் குளிர்காயிர உன்னை போன்ற ஜென்மங்களுக்கு என்னை பத்தி பேச தகுதியே கிடையாது உன் பொறுக்கி புருஷனை அடக்கி வைக்க தெரியலை எல்லாம் என்னை பத்தி பேச வந்துட்ட ஒழுங்கா இதோட நிறுத்திடு இல்லை என் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது வரும் ஏற்கனவே அவர் உண்மையில் கொலை வெறியில் இருக்கிறார் எப்போதுமே தன்னை மதிக்காமல் வெட்டி விடுவது போல பட்டென்று பேசிவிடும் நந்தினியை நிர்மலாவிற்கு பிடிக்கவே செய்யாது இப்போது நந்தினி நிலைதான் கேலி செய்வதற்கு ஏதுவாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு அவளை சீண்ட அதில் தானே மாட்டவும் தன்னை அரைந்ததோடு நில்லாமல் ஏழுமலையிடம் சொல்லுவேன் என்ற மிரட்டலையும் கேட்டு பயத்தில் ஒரே ஜான்சி ஓடிவிட்டார் சரியான லேடி கேடினி என்ன அரை என் காதில் கொயிங்குன்னு கேட்குது இன்னமும் என கிண்டல் செய்தவனை உரைத்தவள் போதும் போதும் வீட்டுக்கு கிளம்பலாம் ஊர்ல ஆயிரம் வேலை வச்சுக்கிட்டு இங்கு வெட்டி பேச்சு என அவனையும் வாரிவிட்டே வீடு வந்து சேர்ந்தார் இரண்டு நாளாவது தங்கி செல்லுமாறு கேட்ட ஏழுமலையிடம் கௌரி திருமணம் முடியவும் ஒரு வாரம் வந்து தங்குவதாக வாக்களித்து விட்டு அனைவரிடமும் கொண்டு கிளம்பினார்கள் சந்திராவிற்கு தான் நந்தினியை உடனே அனுப்ப மனதே இல்லை கௌரி கல்யாணத்திற்கு அவசியம் வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டு தான் கிளம்பினார்கள் ரவி மகிமாவோடு அவளது பெற்றோர் வீட்டில் இருப்பதனால் அவனை பார்க்காமலேயே சென்று விட்டனர் கிளம்பும் போது தங்களால் முடிந்த அளவிற்கு நந்தினிக்கு நிறைவாகவே சீர்வரிசை செய்து அனுப்பி வைத்தனர் அதை பார்த்த வேணிக்கு முகத்தில் ஈயாடவில்லை நாச்சிக்கு பெருமை பிடிபடவில்லை குறிஞ்சியூர் வந்ததிலிருந்து உதயா கல்யாண வேலைகளுக்கு இடையில் நந்தினியையும் கவனமாக பார்த்து கொண்டார் மேலே படிக்க வைக்கிறேன் என்று சொன்னதற்கு ஒரேடியாக மறுத்தவளின் பிடிவாத குணம் அறிந்து வேறு வகையில் திசை திருப்பினான் தங்களின் கார்மெண்ட்ஸில் வேலை பார்க்கும் டிசைனர் லேகாவிடம் பழக விட்டவன் அவளை ஆர்வம் வந்து வரையும் அளவிற்கு அவளை உருவாக்க வேண்டும் என்று லேகாவிடம் கேட்டுக்கொண்டான் லேகாவும் உதயாவின் திட்டத்திற்கு இணங்க கொஞ்சம் கொஞ்சமாக நந்தினியின் மனநிலையை மாற்ற ஆரம்பித்தார் அந்த அவளது ஓவியத்திறன் எம்ப்ராய்டரி என அனைத்தையும் உதயாவின் தொழிலுக்கு பயன்படுத்தும்படி லேகா கூறவும் மறுக்க முடியாமல் கொஞ்சம் நேர்த்தியாக தனக்கு தோன்றும் டிசைன்களை வரைந்து கொடுக்க ஆரம்பித்தார் அதில் பல டிசைன்கள் தவிர்க்கக்கூடியதாகவும் சில டிசைன்ஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது ஆரம்பத்தில் அவர்கள் சொன்னதற்காக வரைந்து கொடுக்க ஆரம்பித்தவள் பின் தானே முழு மனதோடு விருப்பத்தோடு செயலில் இறங்கினாள் அவளுக்கே தெரியாமல் அவளை மெருகேற்றிக் கொண்டிருந்தான் அவள் கணவன் அவள் பாதையிலேயே சென்று கொஞ்சம் கொஞ்சமாக அவனது தொழிலிலும் அவளை ஒரு அங்கமாக்க அவன் எடுத்த முயற்சிகளில் சிறு வெளிச்சம் பரவ தொடங்கியது அவனது ஒவ்வொரு செயலும் தன் மீதான அளப்பரியா காதலும் உதயா மீதிருந்த அவளின் மன கிளேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடித்துக் கொண்டிருந்தது தன்னை மாற்றும் அவனது முயற்சிகள் புரியாமல் இல்லை ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவனின் கரம் பிடித்து அவன் கூட்டிச் சென்ற பாதையில் விருப்பத்தோடு தன் கால் தடங்களை பதித்தார் கௌரியின் திருமணத்திற்கு இன்னும் ஒரு வாரமே இருக்கையில் அன்று முகூர்த்த கால் ஊற்றிய பின் ஊன்றிய பின் வீட்டில் செய்த ஸ்வீட்களை வாங்கிக் கொண்டு கௌரியை பார்க்க வந்தான் விஷ்ணு கௌரி வீட்டிலும் அன்றுதான் முகூர்த்தக்கால் ஊன்றியிருந்தனர் வயலில் இருந்து வீட்டிற்கு சாப்பாட்டிற்கு என அரிசி மூட்டை கொண்டு வந்து இறக்கினார்கள் வாசலிலேயே விஷ்ணுவை பார்த்துவிட்ட கௌரியின் மூளை வேக வேகமாக சிந்தித்தது மூட்டையை அங்கேயே வைக்கச் சொல்லிவிட்டு அவர்களை உடனடியாக அனுப்பிவிட்டவள் விஷ்ணு நெருங்கும்போது போது வேண்டுமென்றே கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள் அவள் எதிர்பார்த்தது போல என்னடா சௌரி செல்லம் இப்படி மாமனுக்காக வாசலையே காத்துட்டு இருக்க ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வர சொன்னாங்க அம்மா நான் வருவேன்னு உனக்கு தெரியுமா என்னை ஆசையாக கேட்டவனை பார்த்து அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் இந்த அரிசி முட்டையை தூக்கிட்டு வந்து கொஞ்சம் கிச்சன்ல இறக்கி வையுங்களேன் என அப்பாவியாக கேட்டாள் தன்னை வம்பளிக்கிறாளோ என அவளை சந்தேகமாக பார்த்தவன் அவளின் முகத்தில் எந்த விதமான கள்ளத்தனமும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு கையில் இருந்ததை கௌரி இடம் கொடுத்துவிட்டு மூட்டையை தூக்கினான் அவனால் ஐந்து நிமிடத்திற்கு மேல் அதை தூக்கி கொண்டு வர முடியவில்லை இறக்கி வைத்துவிட்டு முடியலேடா என்று மூச்சிரைக்க பரிதாபமாக சொல்ல உங்களால் இந்த இருபத்தைந்து கிலோ அரிசி மூட்டையையே தூக்க முடியலை இதில் என்னை தூக்கிட்டு போவீங்களாக்கும் எதுக்கு உங்களுக்கு வீண் ஜம்பமும் வெட்டி பேச்சும் போங்க பாஸ் போய் ஒரு பஞ்சு முட்டையாவது தூக்க முடியுதான்னு பாருங்க என்ன பார்வை இந்த முறைப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை போங்க போங்க என நக்கலாக கூறி விஷ்ணுவை சேந்தி விட்டு வேடிக்கை பார்த்தாள் கௌரி ஏய் என்ன லந்தா தூக்கி காட்டுறேன் பாரு உன்னை என விஷ்ணு எகிற ஆமாண்ணா என்ன செய்வீங்க முடிஞ்சா பார்த்துக்கோங்க என்று கேட்டவள் பாக்கியத்தின் குரலில் உள்ளே சென்று மறைந்தாள் இது அவ்வப்போது நடப்பதுதான் விஷ்ணுவை எப்போது பார்த்தாலும் வாரிக்கொண்டே இருந்தாள் கௌரி இன்றும் அதுபோலவே பேசி வம்பெழுக்கவும் டெய் விஷ்ணு விடாத கல்யாணத்துக்குள்ள அவளை தூக்கி உன்னால எதுவும் முடியும்னு நிரூபிச்சிடு இல்லைனா கல்யாணத்துக்கு பின்னால இதை சொல்லியே உன் தலையில மிளகாய் அரைச்சிடுவா மனதிற்குள் கௌரியை தூக்குவது என்று உறுதி எடுத்துக்கொண்டான் ஏழுமலை வீட்டினருக்கும் நேசமணி குடும்பத்தினருக்கும் கிருஷ்ணமூர்த்தி பாக்கியம் சுதர்சனம் மூவரும் நேரில் சென்று சம்பந்தி முறைப்படி திருமண பத்திரிகை வைத்துவிட்டு வந்தனர் குடும்பத்தோடு முன்பே வந்து விடுமாறு வலியுறுத்திவிட்டே வந்தனர் கல்யாண வீடு மூன்று நாளைக்கு முன்பே களை கட்டத் தொடங்கியது சொந்த பந்தங்கள் அனைத்தும் ஒன்று கூட அங்கே மகிழ்ச்சியும் ஆரவாரமும் பொங்கி ததும்பியது நந்தினியின் குடும்பத்தினர் கூட திருமணத்திற்கு முதல் நாளே வந்துவிட்டனர் முதல் நாள் பெண் அழைப்பு வரை சரியாக நந்தினிக்கு நேரம் இல்லாமல் அலைச்சல் வாட்டி வதைத்தது அந்த வீட்டின் மருமகளாக அனைத்து பொறுப்புகளும் நந்தினியிடம் ஒப்படைத்தனர் வேணிக்குத் தன் மகள் திருமணம் இவ்வளவு சிறப்பாக நடக்கிறதே என்று சந்தோஷத்தில் பெருமை தாழாமல் வந்தவர்களிடம் கௌரியின் அழகை பற்றி சொல்லி சொல்லியே மாய்ந்து போனார் ஆனாலும் அவருக்கு தனக்கு ஒரு பொறுப்பையும் கொடுக்காமல் தன்னை பொம்மை போல டம்மி ஆக்கிவிட்டதாகவும் எண்ணம் வழுக்கவே செய்தது அனைவரிடமும் நந்தினியை புகழ்வதும் அனைத்திற்கும் நந்தினியையே தேடுவதும் அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அந்த குடும்பமே நந்தினியை சார்ந்திருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை நந்தினியும் உதயாவும் சேர்ந்து உருவாக்குவதாகவே அவர் எண்ணி வேண்டுமென்றே தன்னை ஒதுக்கி வைப்பதாக நினைத்து ஆத்திரம் கொண்டு திருமணம் பார்த்துக்கலாம் என நினைத்து கொண்டார் பெண் அழைப்பு முடிந்து அனைவரும் இரவு விருந்து உண்டு முடித்து மண்டபத்தில் உறங்கத் தொடங்கினர் நந்தினி வீட்டினரை மண்டபத்தில் தங்க வைப்பது மரியாதையாக இருக்காது என எண்ணிய நாச்சியும் அவர்களை வீட்டிலேயே தங்கச் செய்துவிட்டு கௌரிக்கு துணையாக பாக்கியத்தை இருக்க வைத்து விட்டார் மற்றவர்களை கவனிக்க வீட்டு ஆளுங்க இருக்க வேண்டும் என்ற மூர்த்தியின் யோசனைப்படி வேணியும் சுதர்சனமும் கூட மண்டபத்திலேயே தங்கிக் கொண்டனர் ஏழுமலை வீட்டினருக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுத்துவிட்டு நந்தினியும் உதயாவும் அவர்களோடு வீட்டில் தங்க நாச்சியும் உடன் வந்துவிட்டார் அன்றைய அழுப்பிலும் அசைதியிலும் போல அனைவரும் ஆழ்ந்து உறங்க மண்டபத்தில் கௌரி மட்டும் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தார் விஷ்ணுவின் கோபமான முகமே மனதில் வந்து வந்து போனது முகத்துக்கால் ஊன்றிய அன்று வந்து வாங்கி கட்டி கொண்டு போனவன் அதன் பிறன் வீட்டிற்கே வரவில்லை இன்று பார்த்தும் பாரா முகத்தோடு இருந்ததோடு இல்லாமல் சில நேரங்களில் முறைத்துக்கொண்டும் நின்றான் புரண்டு புரண்டு படுத்தவள் பாக்கியத்தை திரும்பி பார்க்க அவரோ அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் மெல்ல உறக்கத்திற்குள் செல்ல ஆரம்பித்தவளை கதவு தட்டும் ஓசை வெளிக்கச் செய்தது இந்நேரம் யாராக இருக்கும் என்று யோசிக்காமல் நம் மண்டபத்திற்குள் குடும்பத்தினரை தவிர வேறு யார் வரப்போகின்றார்கள் என்ற அலட்சியத்தில் கதவை திறந்தவளின் நொடியில் நாசியில் மயக்க மருந்து தெளிக்கப்பட்ட கட்சி கொண்டு கரங்களால் அழுத்தப்பட்டது சடுதியில் மயத்திற்கு மயக்கத்திற்கு சென்றவளை தூக்கி தோளில் போட்டவன் யார் கண்ணிலும் ஒரு ஓரத்தில் கையில் கொண்டு வந்திருந்த சாக்கு மூட்டையில் கௌரியை திணித்து அடைத்து மீண்டும் தோளில் போட்டுக்கொண்டு வேகமாக மண்டபத்தை விட்டு வெளியேற ஆரம்பித்தான் வேக வேகமாக அந்த தெருவை கடக்க முயல அங்கே ஒருவன் ஏய் யாருப்பா அது இந்நேரம் எங்கிருந்து வர என சத்தமாக குரல் எழுப்பிக் கொண்டே அருகில் வர விளவெளத்து போனான் அவன் நெருங்குவதற்குள் ஓட்டம் பிடித்தான் விஷ்ணு விஷ்ணு பதட்டமாக ஓடுவதை பார்த்தவன் டெய் களவாணி பயலா நீயி என கேட்டுக்கொண்டே டெய் யாராவது ஓடிவாங்கடா திருடன் திருடன் என கூப்பாடு போட்டபடி ஊரை கூட்டிக் கொண்டே விஷ்ணுவை விரட்ட ஆரம்பித்தான் ஐயோ விஷ்ணு இப்படி வசமா சிக்கிட்டியேடா உசுரை காப்பாத்த தப்பிச்சு ஓடிடு நல்ல நல்லவேளை மாறுவசத்துல வந்த புத்திசாலிடா நீயி உன் பிரெயனை ஒபாமா கடனாக கேட்டா கூட கொடுத்துடாத என தன்னைத்தானே மெச்சிக் கொண்டு மூச்சிறைக்க ஓட அதற்குள் ஓலமிட்டவனின் குரலில் சில பேர் ஒன்று கூடி விஷ்ணுவை துரத்த ஆரம்பித்தனர் அப்பவே சொன்னாலே கேட்டி அடானி இந்த கணம் கணக்குறாளே இவ சாப்பிடுற அரிசியைத்தானே நானும் சாப்பிட்றேன் நான் மட்டும் எப்படி காத்தா இருக்கிறேன் இப்படி ஒரு பிரச்சினைன்னா ஆத்திர அவசரத்திற்கு பொசுக்குன்னு தூக்கிட்டு ஓட முடியுதா நம்மால இதைத்தான் சொல்றாங்க போல பொண்டாட்டி சுமைன்னு என்ன கணம் என தனக்குள் பிளம்பிக்கொண்டே என்னதான் சுத்தினாலும் மாற்றி மாற்றி ஒரே இடத்தில் சுத்திட்டு இருக்கிறது போலவேதான் இருந்தது பாவி பயலுங்க நான் என்ன அடுத்தவன் பொன்னையா தூக்கிட்டு போறேன் நாளைக்கு கட்டிக்க போற என் பொண்டாட்டியே இன்னைக்கு தூக்கிட்டு போறேன் அதுக்கு ஏண்டா இந்த அக்க போறும் இப்படி வளைச்சி வளர்ச்சி தேடுறதை பார்த்தா என்னை கழு தீங்க வைக்காம விட மாட்டாங்க போல என்றவன் அடுத்த தெருவில் இருந்த உதயாவின் வீட்டிற்கு பின்பக்கமாக உள்ளே விளைந்து விட்டான் ஐயோ இவ அண்ணன் கண்ணுல படாம உள்ள போகணுமே பார்த்தா டின்னு கட்டிடுவானே என பதை பதைத்து கொண்டே பின்பக்க தோட்டம் வழியாக உள்ளே சென்று விட்டான் அவனுக்கு தெரியாத வழியா உதயாவின் வீட்டில் மெல்ல உள்ளே நுழைந்தவன் ஸ்டோர் ரூமில் நுழைந்து கீழே மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு கையை உதறி கொண்டவன் எம்மா என்ன வேட்டு என நினைத்து கொண்டே மூட்டையை அவிழ்க்க மெல்லிய இரவு விளக்கின் வெளிச்சத்தில் மயங்கிய நிலையிலேயே இருந்த கௌரியின் அழகு அவனை மயக்கியது சும்மா சொல்லக்கூடாதுடா விஷ்ணு உன் சவரி கூட கொஞ்சம் அழகாதான் இருக்கா ஆனால் வாய் கொஞ்சம் நீளம் என்று அவளின் கண்ணத்தில் மெல்ல கௌரிக்கு இடித்தவன் ஏய் யார் கிட்ட உன்னை சொன்னது போலவே தூக்கிட்டேன்ல இப்போ என்ன செய்வ இப்போ என்ன செய்வ என ராகம் போட்டு மெல்லிய குரலில் பாட அந்த அறையின் விளக்குகள் போடப்பட்டதும் திரும்பி பார்க்காமலேயே நானில்லை நானில்லை நான் இல்லை என்று அழுதிவிட்டான் வேகமாக அவனது வாயை அடைத்த உதயாவின் கரங்களை விளக்கிய விஷ்ணு முதலில் மச்சான் என அழைத்துவிட்டு பின் நாக்கை கடித்தவன் குரலை லேசாக கனைத்துக்கொண்டு கொண்டு ஏய் என்னை யாருன்னு நினைச்ச என்று மிரட்டும் துணியில் மீசையை தடவிக்கொண்டே கேட்டான் அவனை கூர்ந்து ஒரு நிமிடம் பார்த்த உதயா பல்லார் என்று கண்ணத்தில் அறையவும் தலை கிருக்கிறது போய் ஒரு சுத்து சுத்தி அவன் மேலேயே மோதி நின்றான் ரௌத்திரமாக நின்ற உதயாவை பார்த்து சர்வமும் நடுங்கியது விஷ்ணுவிற்கு ஒரு கையால் கன்னத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றவனுக்கு மூக்கின் மேல் ஒட்டியிருந்த நீளமான பெரிய மீசை பேய்ந்து தொங்கியதை பார்த்து உதயாவின் பின்னால் நின்று கொண்டிருந்த நந்தினிக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை ஆனாலும் அவளுக்கு கோபம் விடிந்தால் நாளைக்கு இந்த வீட்டு மாப்பிள்ளையாக வரப்போகிறவனை இப்படி அடிப்பது சரியில்லை என்பது அவளது எண்ணம் என்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்க அவங்க நாளைக்கு நம்ம வீட்டு மாப்பிள்ளை மறந்துடாதீங்க என கோபமாக பேசியவளை பார்த்தவன் நாளைக்கு மனமடை ஏறப் போகிறவன் செய்கிற காரியமா இது யாராவது பார்த்தா என்ன ஆகியிருக்கும் தண்ணி குடிக்கலாம்னு எழுந்து கிச்சன் போன போக வெளியில் வந்தா ஒரே கூச்சல் யாரோ மூட்டையை தூக்கிட்டு ஓடுறாங்கன்னு என்னன்னு பார்ப்போம்னு கீழே இறங்கி வந்தா இவன் இப்படி ஸ்டோர் ரூமுக்குள்ள போறதை பார்த்தேன் என்னது என்னை பார்த்தியா நான் தான் என் கெட்டப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கேனே அப்படியும் எப்படி என்னை அடையாளம் தெரிஞ்சது என்ற தன் அதி முக்கியமான சந்தேகத்தை கேட்டு வைத்து மீண்டும் தனக்கு பாதுகாப்பாக கன்னத்தில் கைகளை வைத்து கொண்டான் நீயும் உன் கன்றாவி கட்டப் செஞ்சும் சிலுக்கு ஜிப்பாவும் உன் மீசைக்கு மேலே இன்னொரு பெரிய மீசையும் ஒட்டி இருந்தா கண்டுபிடிக்க முடியாதா கையில நான் கிஃப்ட் பண்ணின வாட்சை மறந்துட்டியே அதை விடு அது என்னடா மீசைக்கு மேல கண்ணத்துல கருப்பா என உதயா கேட்க அதுவா மச்சான் அம்மாவோட ஸ்டிக்கர் போட்டு மறு இருக்கிறதுக்கு பதிலா பொட்டு வச்சே கொஞ்சம் பெரிய சைஸ் தான் அடையாளம் தெரியாம இருக்கணுமே என்று பரிதாபமாக கேட்டவனை மீண்டும் அடிக்க கையை ஓங்கிக் கொண்டு நெருங்க வேணாம் மச்சான் நீ ஏற்கனவே அடிச்ச அடியில இந்த பச்சை பிள்ளையோட பிஞ்சு நெஞ்சு பாதிக்கு மேல பஞ்சு பஞ்சா பறந்து போயிடுச்சு இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஹார்ட்டையும் நீ அடிச்சு துரத்திட்டா அங்க குடியிருக்கிற உன் தங்கச்சியை நான் வேற எங்கன்னு குடி வைப்பேன் என்று அப்பாவியாக கேட்கவும் உதயாவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை விஷ்ணுவை நெருங்கி கட்டி கொண்டவன் ஏண்டா உனக்கு இந்த கோமாளி வேஷம் எல்லாம் என கேட்க ஆமா உன் தங்கச்சியை போல ஒரு டெரர் பொண்ணை கல்யாணம் கட்டிக்கணும்னா இப்படித்தான் செய்யணும் மனுஷனை கேலி செய்தே கொலைவரைய ஆக்குறா லவ் பண்ண சொன்னதுக்கு மாட்டேன்னா சும்மா பந்தவுக்காக தூக்கிட்டு போயிடுவேன்னு மிரட்டினேன் அதையே சொல்லி சொல்லி காட்டி என்னை காலி பண்றா அதான் பொறுக்க மாட்டாம தூக்கிட்டே என்றவன் கொஞ்சம் பொறு என்று உதயாவை விடுத்து கௌரியின் அருகில் வந்து வேகமாக பாக்கெட்டில் இருந்த மொபைலை எடுத்தவன் தன்னையும் கௌரியையும் சேர்த்து செல்ஃபி எடுத்தான் அவனின் அட்டகாசம் பொறுக்காமல் ஏன்டா இந்த அநியாயம் செய்ற அவன் மட்டும் முழிச்சா செத்த நீ அதுக்கு தாண்டா மச்சான் இப்பவே செல்ஃபி நான் தூக்கிட்டு வந்தேன்னு உன் தங்கச்சி நம்பி தொலைய மாட்டா நால பின்ன என் பிள்ளைகள் கிட்ட இதை ஆதாரமாக காட்டி இந்த வீரதீர சாகசத்தை சொன்னா எனக்கு பெருமைதானே என சொல்லி கொண்டிருக்கும் போதே நந்தினி தண்ணீர் எடுத்து வந்து கௌரியின் முகத்தில் தெளிக்கவும் கௌரி கண்வெளித்தார் அவள் முழித்து சுற்றிலும் கண்களை சுழட்ட விஷ்ணு உதயாவின் பின் ஒளிந்தான் நீ ஏண்டா ஒளிகிற நீதான் கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்கியே என்று நக்கலாக கூற அவனை நம்பி விஷ்ணுவும் ஆமல்ல என்று கேட்டுவிட்டு கௌரியின் முன்னால் தில்லாக வந்து நின்றான் மயக்கத்தில் இருந்து விழித்தவள் விஷ்ணுவை பார்த்து யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னை தூக்கிட்டு வந்திருக்கீங்களே எங்க அம்மாவுக்கும் உங்க வீட்டுக்கும் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க என்று சகட்டு மேனிக்கு வார்த்தைகளால் வாட்டி எடுத்தாள் கௌரி யோவா ஆஹா விஷ்ணு இவ பிரபாவோட தங்கச்சின்றதை ஒரு நிமிஷம் மறந்துட்டியே இப்படி இவங்க ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கெட்டப்பை போட்டுட்டியே உன்னை சொல்லியும் குத்தமில்லை உன் வெள்ளை மனசு அந்த மாதிரி சிக்க வச்சிட்டு தங்கச்சி பேசுறதை பார்த்து ரசிக்கிறானே இவனெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு துரோகி என்னை மனதின் நினைத்து கண்ணீர் வராமல் எழுதவன் போதும் கௌரி பாவம் அண்ணன் ஏற்கனவே உன் அண்ணா வேற அடிச்சிட்டாங்க என்று நந்தினி கடிந்து கொள்ள தங்கச்சி தேங்க்ஸ் தேங்க்ஸ் தங்கச்சி நான் இதை இப்ப இங்க சொல்லியே ஆகணும் அறிவியூர்ல இருந்து நான் உங்களோட பெரிய ஃபேன் ஆனால் அந்த ஃபேனை சுதந்திரமா சுத்த விடாம சுச்சை ஆஃப் பண்ணி பியூஸ் பிடுங்கி வச்சிட்டான் உங்க வீட்டுக்காரன் என்று நந்தினிக்கு ஐஸ் மலை பொழிந்தான் ஐயோ இன்னைக்கு இது போதும் அண்ணா விடுங்க என்று சிரித்தபடி விஷ்ணுவிடம் கூறியவள் இங்க பாருங்க இதுவே கடைசியாக இருக்கட்டும் அண்ணாவை கை நீட்டி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க புரியுதா என்று சுட்டு விரலை நீட்டி உதயாவிடம் மிரட்டலாக நந்தினி கேட்ட தோரணையை பார்த்த கௌரி வாயை பிளந்தாள் இதுவரை சாந்தமாக இருக்கும் நந்தினியையே பார்த்து பழக்கப்பட்ட கௌரிக்கு அவளது இந்த பேச்சும் அழுத்தமான குரலும் புதியதாக இருந்தது தன் அண்ணாவை பார்த்தால் அவனும் அதனை ரசனையோடு கேட்டுக்கொண்டு தலையாட்டினான் அவளது திகைப்பை பார்த்த விஷ்ணு அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு செல்லம் அவசரப்பட்டு ஒரு ஷாக் ரியாக்ஷனை வேஸ்ட் பண்ணாத உன் அண்ணன் பிளாட் ஆனதே இந்த பேச்சில்தான் அவங்களை கண்டுக்காத அதனால நோ ஷாக் வா போகலாம் என கௌரியை அழைக்க எங்க போறீங்க நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்புங்க கௌரியை நாங்க நாளைக்கு மண்டபத்திற்கு கூட்டிட்டு வந்துடுவோம் ம் கிளம்புங்க என்று அதட்டலாக கூறியவுடன் விஷ்ணு ஓடியே விட்டான் நீங்க ரூம்ல போய் தூங்குங்க லக்ஷ்மிமாக்கு போன் பண்ணி கௌரி இங்க இருக்கிற விஷயத்தை சொல்லிடுங்க நான் கௌரிக்கு துணையா அவளோட ரூம்ல தூங்கிடுறேன் என்று உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு கௌரியோடு அவளது அறைக்கு சென்று விட்டான் ஒரு பெருமிச்சோடு அறைக்கு சென்றவன் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு கொண்டிருந்தான் நந்தினியின் நினைவுகள் அவனை இம்சித்துக் கொண்டிருந்தன எப்போதுடா விடியும் என்று காத்துக் கொண்டிருந்தான் அதிகாலை மூன்று மணிக்கே பாக்கியத்தை போனில் அழைத்து கௌரிக்கு அங்கே தூக்கம் வரவில்லை என்று தன்னிடம் கூறியதாகவும் அதனால் இரவு தானே வந்து வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டதாக கூறியவன் அவர்களை மற்றவர்களை கவனிக்கும்படி கூறி பாக்கியத்தை அமைதிப்படுத்திவிட்டு நந்தினியை எழுப்பச் சென்றான் அவன் அழைப்பதற்குள் அவர்கள் எழுந்து குளித்து கிளம்ப ஆரம்பித்திருந்தனர் நந்தினி வீட்டினரும் அனைவருமே தயாராகிவிட்டிருந்தனர் அவர்களை முன்னால் அனுப்பிவிட்டு கௌரிக்கான அலங்காரம் எல்லாமே செய்தவள் தானும் தன் அறைக்கு சென்று தயாராகச் சென்றாள் அங்கே அவளுக்கு தேவையான அனைத்தையும் கட்டிலில் பரப்பி இருந்தவன் அவளது வருகைக்காக போல பட்டு வேஷ்டி சட்டையில் அவனை மாப்பிள்ளை போல அமர்ந்திருந்தான் முதன் முதலாக அந்த உடையில் அவனை பார்த்ததுமே அசந்து போய் நின்றாள் நந்தினி அவளது திகைப்பை பார்த்தவன் சொடுக்கு போட்டு அழைத்தான் என்ன மேடம் கல்யாணத்திற்கு கிளம்புறதா ஐடியா இல்லையா இப்படி இங்கேயே மயங்கி போயிருக்கு என்று அவளை சீண்ட அதில் சுதாரித்தவள் ஆமா ஆமா நீங்க அப்படியே என்னை மயக்கி அதில் நான் மயங்கி ம் நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர வரமாட்டீங்க என கூறிக்கொண்டே தனக்கு தேவையானதை சரி பார்த்தா என்னது என்ன சொல்ற நீ எனக்கு மயக்க தெரியாது நான் சொல்ற ம் சரியான டியூப்லைட் நீங்க மாமா இவ்வளோ லேட்டா புரியுது என்றவளின் மாமா என்ற வார்த்தையில் தானே அவளிடத்தில் மயங்கி நின்றான் மாமாவா என வெளிகள் குறும்பில் மின்ன நந்தினியை நெருங்க ஆமா மாமா உங்களைத்தான் என்னை மயக்க தெரியல சொன்னேன் என்று மீண்டும் வம்பெழுக்க யாரும் நானா அப்படியே நான் மயக்கி நீ மயங்கிட்டாலும் ரெண்டு மாசமா என்னை தள்ளி வச்சிட்டு குறை வேற சொல்ற என்று சலிப்பாக கூற அவனை பார்த்து சிரித்தவள் பேசிக்கொண்டே மெல்ல மெல்ல அறையின் வாசலுக்கு அவனை கொண்டு வந்து நிறுத்தி உங்களுக்கு தெரியலைன்னு சொல்லுங்க நான் மயங்க தான் இருக்கேன் என்னை புரிஞ்சிக்க உங்களுக்கு சாமத்தியம் மாமா என்றவள் அவன் சுதாரிக்க முன்னே அவனை வெளியே தள்ளி கதவை அடைத்துக் கொண்டான் ராட்சசி படுத்துறாளே என்னை புலம்பியவன் அவள் மீதான நேசம் நிறைந்த நெஞ்சத்தை நீவி விட்டவன் கதவை ஒரு முறை ஓங்கி ஒரு குத்து விட்டு சிக்காம எங்க போயிடுவ நைட் என்று கூறி நந்தினியும் கிளம்பி வரவும் அனைவருமே சேர்ந்து மண்டபத்தை அடைந்தனர் இரவு நடந்த சம்பவத்தை களவு போனதாக தெரிவிக்கவில்லை என்று அத்தோடு அதை முடித்துக் கொண்டனர் சம்பிரதாயங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அனைத்துமே செவ்வனே நடந்து கொண்டிருக்க நந்தினியோ வேண்டுமென்றே ஒவ்வொரு முறையும் உதயாவை நெருங்கி மாமா மாமா என்று அழைத்து அவனையே சுற்றி சுற்றி வந்து அவனை கிறங்க வைத்தார் அவளின் இந்த செய்கையால் உதயாவின் பார்வை முழுவதும் நந்தினியை சுற்றி கொண்டே இருந்தது திருமண மண்டபத்தில் மகளும் மருமகனும் அனைவரின் கண் படும் அளவிற்கு ஜோடி பொருத்தத்தில் அன்றைய மணமக்களை மக்களை மிஞ்ச அதை சிலர் வாய்விட்டு புகழ்ந்தும் விட அதை பார்த்து பார்த்து ஏழுமலையும் அவரது குடும்பத்தினரும் பூரிப்பில் திக்குமுக்காடினார்கள் மனமேடையில் கௌரிக்கு அண்ணனாக விஷ்ணுவிற்கு செய்ய வேண்டிய அனைத்து சடங்கையும் உதயாவை செய்தான் அதே போல விஷ்ணுவின் தங்கையாக இருந்து கௌரியின் கழுத்தில் மங்கள நானை விஷ்ணு அணிவிக்க அதற்கு நாத்தனார் முடிச்சிட்டு தன் உரிமையையும் விட்டு கொடுக்காமல் நடந்தாள் நந்தினி அதன்பின் நடந்ததுதான் விஷ்ணுவின் பொறுமையை மிகவும் சோதித்தது மந்திரங்கள் ஓதி அதன்பின் சில சடங்குகள் நடைபெற போட்டோகிராபர் கவனத்தை தன் பக்கம் வேண்டுமென்றே திருப்பிய உதயா மேடையிலேயே நந்தினியோடு விதவிதமாக போஸ் கொடுக்க கேமராவால் அதை உள்வாங்கிக் கொண்டார் அவர் பார்த்து விஷ்ணுவின் காதில் புகை வராத குறைதான் போட்டோகிராஃபரை அழைத்த விஷ்ணு இங்கே நான் மாப்பிள்ளையா இல்லை அவன் மாப்பிள்ளையா என சிரித்துக் கொள்ள சார் அவங்களை பார்த்தாதான் அப்படி தெரியுது அவங்க கூப்பிட்டு எடுக்க சொன்னாங்க நான் என்ன செய்ய என்றவரை முறைத்து கொண்டு உதயாவின் புறம் திரும்பியவன் மச்சான் உன் காலை காமியே இன்னைக்காவது எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுடா என கேட்ட நிமிடம் அப்கோர்ஸுடா மாப்பிள நீ கேட்டு இல்லைன்னு சொல்லுவேனா இந்த தாமதிக்காம என் காலில் விழுந்துடு என லேசாக காலை நீட்ட வெளி பிதுங்கியது விஷ்ணுவிற்கு உங்களுக்கு இது தேவையா என கௌரி முணுமுணுக்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் சௌரி என்று விஷ்ணுவும் தன் கெத்தை விடாமல் சமாளித்தான் ஏன் மாமா இந்த அழும்பு இன்னைக்காவது விஷ்ணு அண்ணாவுக்கு லீவு கொடுக்க கொடுங்க என கேட்டவளிடம் கண்டிப்பாடா ஆனா ஒண்ணு நீ ஏன் நேரத்திலிருந்து என்னை மாமா மாமான்னு கூப்பிடுற அதை சொல்லிடே என ஆசையாக ஆர்வமாக கேட்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மாமா மரமண்டைன்னு உங்களை நீட்டி முளைக்கி கூப்பிட கஷ்டமா இருந்துச்சு அதான் மாமா எப்படி என்ற பதிலில் உதயாவின் முகம் விளக்கண்ணை குடித்தது போல ஆகிவிட்டது உன்னை என்று அவள் காதை பிடித்து திருக அதை பார்த்து குடும்பத்தில் அனைவரும் சிரிக்க என அந்த அழகான தருணம் எப்போதும் அழியாமல் இருக்க தனக்குள் பத்திரப்படுத்திக் கொண்டது கேமரா வேணிக்குத்தான் தான் உதயா நந்தினியின் சந்தோஷத்தை பார்த்து பொறுக்க முடியவில்லை எனினும் தன் மகளது திருமணம் சிறப்பாக நடந்ததில் உண்டான திருப்தியில் அப்போதைக்கு அமைதியாக இருந்துவிட்டார் கல்யாண கலாட்டாக்கள் அனைத்தும் ஓய்ந்து மண்டபத்தை காலி செய்துவிட்டு அனைவரும் வீடு வந்து சேர மாலை நெருங்கிவிட்டது நந்தினி குடும்பத்தார் மண்டபத்தில் இருந்தே அனைவரிடமும் கொண்டு ஊருக்கு கிளம்பிவிட்டனர் அனைத்து ஏற்பாடுமே விஷ்ணுவின் வீட்டிலேயே நடைபெறுவதால் அங்கேயே இருந்து கௌரியை தயார் செய்து அனுப்பிவிட்டே வீடு வந்து சேர்ந்தனர் நந்தினியும் உதயாவும் சுதர்சனம் மூர்த்தி ஹாலில் உதயாவின் வரவிற்காக காத்திருந்தார் அவரை பார்த்ததும் நந்தினியை மேலே அனுப்பிவிட்டு அவரோடு பேசிக்கொண்டிருந்தவன் வெகுநேரம் கழித்து அசதியில் நந்தினி நன்றாக உறங்கி இருந்தார் அவளது தூக்கத்தை கலைக்காமல் தானும் அவளின் அருகே படுத்து உறங்க ஆரம்பித்தான் மறுநாள் காலையில் மறு வீட்டிற்கான பலகாரங்களும் சீர்வரிசை பொருட்களும் தயாராக இருக்க அனைவரும் கிளம்பி கீழே வந்துவிட்டனர் நாச்சி மூர்த்தியும் பாக்கியமும் கிளம்பி வந்ததும் உதயா மட்டும் அமர்ந்திருந்ததை பார்த்து என்னப்பா பிரபா நந்தினி எங்க என வினவ அவளுக்கு கொஞ்சம் முடியலைம்மா ஒரே அலைச்சலும் அசதியும் எழுந்துக்கவே முடியலை அதான் தூங்க சொல்லிட்டேன் நாம போகலாம் இன்னும் கொஞ்சம் அவன் நல்லா தூங்கி எழுந்திருக்கட்டும் மத்தியான விருந்துக்கு நானே அவளை கூட்டிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள சரியாகிடுவா என தயக்கமாக கூற இதுல சங்கடப்பட ராசா இருக்கு அவ எவ்வளவோ வேலையை ஒருத்தியே எடுத்து போட்டு செஞ்சா சரி சரி போகலாம் எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த வேணி எங்க போனா என கூறிய நாச்சி வள்ளியை அழைத்து நந்தினியை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு வாசலுக்கு அனைவரோடும் விரைந்தார் வாசலில் வேணி மட்டும் காரின் அருகில் நிற்க அதை பார்த்த மூர்த்தி எங்க உன் மாமாவை காணும் அவங்க தோப்புக்கு போயிருக்காங்கப்பா நேரா விஷ்ணு வீட்டுக்கு வந்துடுவாங்க கிளம்பலாம் என்று கூறியவன் காரை கிளப்பி விஷ்ணுவின் வீடு நோக்கி புதுப்பிண்டிக்கே உரிய பொழிவோடு வாசலில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்த கௌரி கார் வரும் சத்தத்தில் வேகமாக ஓடினார் அனைவரும் காரை விட்டு இறங்கவுமே பாக்கியத்தை பாக்கியமா என்று கட்டிக்கொண்டாள் கௌரி பெத்தவன் நான் இங்க இருக்கேன் என்னை விட்டுட்டு இந்த கழுதை அவங்களே கட்டிக்கிட்டு பார் என்ன பொறுமையபடி நிற்க அவரது ஆத்திரத்திற்கு தூபம் போடும் விதமாக அண்ணி எங்க காணும் கூட்டிட்டு வரலையா என கேட்டு வைக்கவும் வேணிக்கு கோபம் இன்னும் கொப்பளித்தது ஆனாலும் அடக்கி வாசித்தார் பெண்கள் அனைவரும் உள்ளே செல்ல ஆண்கள் சீர்வரிசைகளை இறக்கி எங்கே வைக்க வேண்டும் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அதில் உதயா தன் கவனத்தை சிதறவிட்டான் ஒன்றரை மணி நேரம் கடந்திருக்கும் போது உதயாவின் போன் சிடுங்கியது டிஸ்பிளேயில் மின்னிய பெயரை பார்த்ததுமே உதயா துணுக்குற்றார் இப்போ எதுக்காக பிரசாத் கூப்பிடுறான் என்னை யோசனையோடு போனை காதுக்கு கொடுக்க டே பிரபா இன்னும் பத்து நிமிஷத்துல நீ உன் வீட்டில் இருக்கணும் நான் உன் வீட்டுக்குத்தான் போயிட்டு இருக்கிறேன் உன் பொண்டாட்டி உயிரோட வேணும்னா ஒழுங்கா சீக்கிரமா வந்து சேரு என்னை உருமி விட்டு தொடர்பை துண்டித்து விட்டான் நந்தினி உயிருக்கு ஆபத்தா என உணர்வற்று நின்றான் உதயா அத்தியாயம் நிறைவுறுகிறது